சமூக வலைத்தளங்களில் பரவி வெறும் ஒரு சுவாரஸ்யமான புகைப்படம் ஊகங்களின் சலசலப்பை தூண்டியுள்ளது என்று அமெரிக்க மற்றும் சீன சமூக வலைத்தளங்களில் ராணுவ விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் கணக்குகளில் பெரும்பாலும் எல்லாவற்றிலும் அந்த புகைப்படம் பகிரப்பட்டுள்ளது அது தொடர்பாக பலவித ஊகங்களும் செய்யப்பட்டுள்ளன சரி பரபரப்பாக அடிபடும் அந்த புகைப்படத்தில் அப்படி என்னதான் உள்ளது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் ஒன்று சீனாவில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஃபிளட்பெட் ட்ராக்கில் கொண்டு செல்லப்படுவதை அந்தப் புகைப்படம் காட்டுகிறது சில பரவலாக பின்தொடரப்படும் ட்விட்டர் கணக்குகளில் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் எப்படி சீனா வரை சேர்ந்தது என்று கொடுத்துள்ள விளக்கம்தான் பரபரப்பை எகிர வைத்து பலரையும் அது தொடர்பாக கருத்து வெளியிட வைத்துள்ளது அப்படி என்னதான் சொல்கிறார்கள் அவர்கள் உக்ரைன் தமக்கு கிடைத்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களில் ஒன்றை சீனாவுக்கு விற்றுவிட்டார்கள் அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்துக்கு சீனா மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கி ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு சென்று விட்டது என்று சில பதிவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் வேறு சிலர் அதையே செட்டு ட்விஸ்ட் செய்து அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் உக்ரைனில் இருந்துதான் சீனா வரை போனது ஆனால் அதை விற்றது உக்ரைன் அல்ல உக்ரைன் பயன்படுத்திய பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களில் ஒன்றை ரஷ்யா கைப்பற்றியது ரஷ்யர்கள் அதை ஆய்வு செய்த பின் ரஷ்ய ஜனாதிபதி போட்டின் அதை சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கு தமது அன்புப் பரிசாக கொடுத்து என்று ஒரே போடாகப் போட்டுள்ளார்கள் சிலர் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த புகைப்படத்தை நீங்கள் ஏற்கெனவே பார்த்திருக்கலாம் பார்க்காவிட்டால் இப்போது திரையில் தெரிவதுதான் அந்த புகைப்படம் இதில் தெரியும் சாதனத்தின் உருவம் அச்சு அசலாக பெட்ரியோட் எம்ஐஎம் எம் ஒன் ஓ ஃபோ என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது MIM-104 ஒன் ஓ இன் பி சிஸ்டத்தின் உருவம் இது அதிலும் சந்தேகம் கிடையாது புகைப்படத்திலுள்ள சாலையில் தெரியும் பலகையில் உள்ள எழுத்துக்கள் சீன எழுத்துக்கள் தான் சாதனத்தை எடுத்துச் செல்லும் வாகனத்திலும் சீன எழுத்துக்கள் உள்ளன வாகனத்தின் லைசன்ஸ் பிளேட்டிலும் சீன எழுத்துக்கள் உள்ளன இவை எல்லாமே அந்த சாதனமும் அதை எடுத்துச் செல்லும் வாகனமும் சீனாவின் ஏதோ ஒரு பகுதியில் பயணிக்கின்றன என்ற கூற்றுக்கு கனம் சேர்க்கின்றன சரி இதில் உக்ரைன் அங்கே வருகிறது உக்ரைன் போரில் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களின் அற்புதமான பங்களிப்பு காரணமாக பேட்ரியாட் அமைப்பு உயர்ந்த கவனத்தை பெற்றுள்ளது நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரில் ரஷ்யாவின் வெல்ல முடியாத மற்றும் தடுக்க முடியாத என்று கூறப்பட்ட ஹைபர்சானிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதால் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது உக்ரைனின் பகுதியை ரஷ்ய உயர்மட்ட போர் விமானங்களுக்கு பறக்காத பகுதியாக மாற்றியதில் பரவலாக உலகளாவிய ஊடக கவரேஜையும் பெற்றது இவை எல்லாவற்றின் காரணமாக பேட்ரியாட் என்றவுடன் இலவச இணைப்பாக உக்ரைனை சேர்த்திருக்கலாம் தற்போது உக்ரைன் குறைந்தபட்சம் மூன்று பேட்ரியாட் அமைப்புகளை இயக்குகிறது அவற்றில் ஒன்று தலைநகரான கிவ்வுக்கு அருகே உள்ளது அந்த சாதனங்கள் அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் நெதர்லாண்ட்ஸின் நன்கொடைகள் மூலம் பெறப்பட்டன இவையெல்லாம் சரிதான் உக்ரைனுக்கே பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களின் தேவை மிக மிக அவசியமாக உள்ளது மேலதிக பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை தாருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா கூறிய ஒரு வார்த்தை கடந்த மார்ச் மாதம் மேற்கு ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக அடிபட்டது அந்த வாக்கியம் கிவ் தியாட் என்பதுதான் அப்படி இருக்கும் போது பேட்ரியாட் சைனா என்று தூக்கி கொடுத்திருப்பார்களா சான்சே இல்லை அப்படியானால் சீனாவின் அந்த பிளட்ராக்கில் போகும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை யார் கொடுத்திருப்பார்கள் யாரும் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஊகம் அது பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்தின் போலி உருவகம் பேட்ரியாட் லாங் இப்படியான மொக்கப்கள் மிக மிக சகஜம் இதை என்பார்கள் பின்முனையில் இருந்து வரும் கேபிள்கள் அதாவது அம்பிளிக்கல் கேபிள்ஸ் இது ஒரு பயிற்சி ஏவுகணை அல்லது டிகோ என்பதை தெளிவாக காட்டுகிறது இப்போது அந்த புகைப்படத்தில் தெரியும் லாஞ்சர்களின் க்ளோஸ் அப்பை பாருங்கள் அதன் பக்கவாட்டில் எழுதப்பட்டிருப்பதை கவனியுங்கள் அதில் இனர்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இனர்ட் என்ற சொல்லுக்கான விளக்கம் லேக்கிங் தி அபிலிட்டி டு ஃபங்ஷன் தமிழில் சொன்னால் செயற்படும் திறன் அல்லது வலிமையற்றது மொத்தத்தில் அந்த புகைப்படம் ஒரு பேட்ரியோட பி எஸ் அமைப்பின் மொக்கப்பை கொண்டு செல்வதை காட்டுகிறது புகைப்படம் உண்மையில் சீனாவில் எடுக்கப்பட்டது என்பது கூட எங்களுக்கு உறுதியாக தெரியாது இருப்பினும் அது சாத்தியமாக உள்ளது படத்தில் காணப்படும் சாலை பலகைகளை கவனித்தால் அதில் சீன மொழி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது சீனாவின் சாலைகளில் இருமொழி அடையாளப்படுத்தல் இருந்தது இருப்பினும் பெய்ஜிங் அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஆங்கில எழுத்துக்களை அகற்றத் தொடங்கினார்கள் சீனா முழுவதிலும் ஆங்கில எழுத்துக்கள் அகற்றப்பட்டு விட்டனவா என்பது தெரியாது அகற்றப்பட்டும் இருக்கலாம் அகற்றப்படாமலும் இருக்கலாம் சரி வீதியில் சீன மொழியில் எழுதப்பட்டிருந்தால் அது சீனாவாகத்தான் இருக்க வேண்டுமா அருகே மற்றொரு நாடு இருக்கிறதே அதுதான் தாய்வான் அங்கும் சீன மொழிதான் பேசுகிறார்கள் தாய்வானும் அதன் சாலைகளில் சீன மொழி மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளையும் பயன்படுத்துகிறது கூடுதலாக தாய்வான் பி ஏ சி த்ரீ பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை வைத்திருக்கும் நாடு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களின் உருவகம் அல்லது டம்மி பல காரணங்களுக்காக தயாரிக்கப்படுகிறது அமெரிக்க ராணுவம் டம்மி பேட்ரியாட் டிரான்ஸ்போர்ட் அதை டிஇஎல் என்று குறிப்பிடுவார்கள் அமைப்புகளை வைத்திருக்கிறது அவர்கள் லாஞ்சர்களை எவ்வாறு லாஞ்ச் செய்வது மற்றும் டிஇஎல்ஐ ஐ எவ்வாறு எடுத்துச் செல்வது என்பது குறித்து துருப்புக்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்துகிறார்கள் உக்ரைனில் இதுவரை நடந்த போர் முழுவதிலும் எதிரியை ஏமாற்றும் நடவடிக்கைகளுக்காக உக்ரைன் பல வகை டம்மிகளை தயாரித்து நாடெங்கிலும் வைத்திருக்கிறார்கள் தரை அடிப்படையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மிக உயர்ந்த உக்ரேனிய மொக்கப்களை காட்டும் படங்கள் மற்றும் காணொளிகள் வெளியானது பற்றி நாங்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் சில காணொளிகளை ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் உக்ரேனியர்கள் அச்சு அசல் போல அந்த மொக்கப்களை தயாரித்திருந்தார்கள் அவை வெறும் பொம்மைகள் அல்ல மெக்கானிக்கலாக இயங்கக்கூடிய விதத்தில் தயாரிக்கப்பட்டிருந்தன அமெரிக்க தயாரிப்பு சென்டினல் என்ன சிஸ்டம் ஒன்றின் போலி வடிவம் உக்ரைன் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுவதை இதோ பாருங்கள் குறைக்கிற நாய் கடிக்காது என்பது போல மேலே சுற்றும் ரிசீவர்கள் எல்லாம் ரேடார் திரைக்கு இலக்கை அனுப்பாது உக்ரைனியர்களே இப்படி செய்யும் போது போலிகளை தயாரிப்பதில் தங்கப் பதக்கம் பெற்ற சீனர்கள் செய்ய மாட்டார்களா பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதன போலி மொக்கப்களை சீனர்கள் தயாரித்திருந்தால் தாய்வானின் சாதனங்களை குறிவைப்பதற்கு தமது விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்க தயாரித்திருக்கலாம் அதையே தாய்வானியர்கள் தயாரித்திருந்தால் சீன விமானிகளை ஏமாற்ற தயாரித்திருக்கலாம் மொத்தத்தில் போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள்